வணக்கம். சமூகவியல் பாடத்தில் அதிக முக்கியத்துவத்தை பெற்றது வரலாறு மற்றும் புவியியல் பாடமாகும். இந்த வரலாறு புவியியல் பாடங்களை திறம்பட கற்க வேண்டுமெனில் வரைபடங்கள் அதாவது மேப் மிகவும் அவசியமாகிறது. அந்த வகையில் நாம் இந்த காணொளி மூலம் ஒரு எளிய முறையில் வரைபடத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அதன் மூலம் ட்ரிகர் அனிமேஷனை பயன்படுத்தி வரைபடத்தை எளிதாக கற்கும் வழிமுறையை காண்போம். முதல் படியா உங்கள் கணினியில் மெனு பக்கத்துக்கு சென்று மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படிங்கிறத தேடி கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் பவர் பாயிண்ட் டைப் பண்ணாவே உங்களுக்கு வரும். இப்போ நமக்கு பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகுது. பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆன பிறகு ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி தான் வரும். நம்ம பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆன பிறகு இப்போ நமக்கு ஒரு நியூ ஸ்லைடு தேவை. அந்த நியூ ஸ்லைடு எம்டி ஸ்லைடாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு எம்டி ஸ்லைடு அங்கே கொடுத்துருக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஸ்லைடை நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு எம்டி ஸ்லைடு வந்தது. இது தான் முதல் படி. மேலே மெனுவில் இருக்கக்கூடிய இன்சர்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிக்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு கமாண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அங்கே நம்மளுடைய கணினியில் வச்சுக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கும், காமிக்குது. இப்போ எனக்கு தேவை ஒரு அவுட்லைன் மேப். அது நான் உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு இந்திய அவுட்லைன் மேப்பை நான் இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் பிக்சரு எங்கே வேணாலும் நீங்கள் பிக்சர்லேயே சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ அவுட்லைன் மேப் உங்கள்கிட்ட இல்லை, ஏதாவது நீங்கள் வேர்ல்டு மேப்போ அல்லது ஆசிய மேப்போ ஏதோ ஒரு மேப் அவுட்லைன் மேப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையான வழி தான். உங்கள் கணினியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச்சில் நான் எந்த மேப் வேணுமோ, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்தியா மேப் எனக்கு வேணும், இந்தியா மேப் அவுட்லைன்னு நான் கிளிக் பண்ணுறேன். அது சேபிஜி பிக்சராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்தியா மேப் அவுட்லைன் சேபிஜின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ அங்கே உங்களுக்கு அங்கே பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே தெரியுது, அந்த மேப்பு பூரா காமிக்கிது. அதில் இமேஜஸை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எல்லா வகையான அந்த அவுட்லைன் மேப்பும் காமிக்குது. இந்தியா மேப்பில் அது பல வகையான இந்தியா மேப்பை காமிக்குது. இப்போ இதில் எது நமக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு மேப் வந்து அவ்வளோ அந்த பவர் பாயிண்டில் நம்ம கொஞ்சம் பெருசுப்படுத்தி நல்லா தெளிவாக தெரியணும். அதனால் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கக்கூடிய மேப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்களும் அது மாதிரி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த வாட்டர் மார்க்கு, இந்த லோகோ, இந்த மாதிரி இருக்கிற மேப்பை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மேப்பை இப்போ கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த மேப்பை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த மேப் நேராக வச்சுட்டு உங்கள் அம்மா கர்சரில் ரைட் கிளிக் பண்ணி சேவஸ் கொடுத்து உங்களுடைய டெஸ்க்டாப்பில் அல்லது ஏதாவது ஒரு உங்கள் ஃபோல்டரில் அல்லது பிக்சர்லேயே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ அந்த மேப்பை ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்து பிக்சர்லேயே நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஒரு இந்தியா மேப்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லோகோ இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் மார்க் இந்த மாதிரி இருக்க மேப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம இண்டிவிஜுவல் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸு நான் யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னா மேலே டூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டு அங்கே பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா பல இது வரும் கீழே. இந்த ரைட்ஸ் யூசேஜ் ரைட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் க்ரியேட்டிவ் காமன்ஸ் பிக்சர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா கமர்ஷியலாக, அதாவது யூடியூப்பில் வீடியோவிலோ அல்லது வேறு ஏதோ பிளாக் வந்து அப்லோட் பண்ணி அது மாதிரி இருந்தால் மட்டும். ஸோ இது அட்வான்ஸ் லெவல், இது தேவையில்லை. இருந்தாலும் தகவலுக்காக சொல்கிறேன். இப்போ நாம் பிக்சரை டவுன்லோட் பண்ணியாச்சு. மறுபடியும் அதே இன்சர்ட் போயிட்டு பிக்சரில் கிளிக் பண்ணுறோம். இப்போ அந்த கமாண்ட் பாக்ஸில் நான் டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த பிக்சரை தேடி நான் இன்சர்ட் பண்ணுறேன். இதுதான் படி ரெண்டு, ரொம்பவே எளிமையானது தான். இப்போ அந்த பிக்சரை இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த மேட்சிங்கை என்ன சொல்லப்போனால் அந்த ஏன்னா அகலமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப நீளமாகவும் போயிடக்கூடாது. ஒரு இந்திய மேப்பை நம்ம பார்க்குறதுக்கு எப்படி ஒரு ஒரு புக்கில் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி அந்த சைஸில் வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு நான் கர்சர் கொண்டு நல்லா இழுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும்.
அங்கங்கே கர்சர் நீங்கள் வச்சிங்கனாவே அதுவே அந்த ப்ளஸ் ஆங்கிள் காமிக்கும், அப்படி வச்சு இழுத்துக்கலாம். இவ்வளோ தான் இது. படி 3 மிக எளிமையானது தான். அதே இன்சர்ட் போயிட்டு மெனுவில் இன்சர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். 6வது இருக்கக்கூடிய பாருங்கள், அதாவது ஃபோட்டோ ஆல்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஷேப்ஸ், 6வது இருக்கக்கூடிய ஷேப்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் நிறையா ஷேப்ஸ் வரும். இல்லை நமக்கு தேவையான ஒரு ஷேப்ஸ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வாங்க. ஸ்லைடரில் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை இந்த ஷேப்ஸில் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுனால இந்த ரெக்டாங்கிளே போதுமானது. ஸோ இந்த இதே மாதிரி நான் இப்போ ஒரு 5 இடம் அந்த இந்திய மேப்பில் குறிக்கிறதுனால நான் ஒரு 5 ஷேப்ஸ் மட்டும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஷேப்ஸும் அங்கே போய் எடுத்துகிட்டு வர்றது போல் அதே ஷேப்ஸை காப்பி பண்ணி அந்த இடத்துல ஒரு 5-4 காப்பி பண்ணி 4 தடவை பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நமக்கு அங்கே ஒரு 5 ஷேப்ஸ் வந்துருச்சு. அந்த 5 ஷேப்ஸையும் இப்போ நான் அதை ஒழுங்குபடுத்துகிறேன். அந்த 5 ஷேப்ஸை கொஞ்சம் நீளம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பார்க்குற ஒரு 6.5 லைனாக நம்ம கொடுத்துட்றோம். இந்த ஷேப்ஸ் உள்ள நம்ம டைப் பண்ணணும் இடங்களை, எந்தெந்த இடங்கள். இப்போ இந்த பக்கம் இடது பக்கம் மேப் வந்தாச்சு. இப்போ வலது பக்கம் அந்த மேப்புக்கான இடங்கள் அந்த ஷேப்ஸில் நம்ம டைப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அந்த ஷேப்ஸை ஒழுங்குபடுத்துகிறோம். அந்த ரெக்டாங்கிளை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிறோம். இந்த ஷேப்ஸை ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேப்ஸை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆட் டெக்ஸ்ட் அல்லது எடிட் டெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ எடிட் வச்சுன்னா உள்ளே அந்த கர்சர் வந்துடும். இப்போ அங்கே நம்ம டைப் பண்ணலாம். நான் 1வதாக சென்னை அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். அதே மாதிரி 2 மும்பை. அதே ஃபாலோ தான், அங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அங்கே உள்ளே டைப் பண்ணணும். எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா தான் அந்த உள்ள கர்சர் வந்து அந்த ஷேப் உள்ள பிளிங்க் ஆகும். அப்போ அந்த பிளிங்க் ஆகும்போது நம்ம அதை டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அந்த ஷேப்ஸுக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் கர்சரை டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே அங்கே உள்ள பிளிங்க் ஆகும் கர்சர். அது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 5 இடத்துக்கான முக்கியமான அந்த 5 இடங்கள், எந்த இடங்கனாலும் ஒரு மேப்பு ஒரு ஸ்லைடில் மேக்ஸிமம் ஒரு 10 இடங்கள் இந்த மாதிரி குறிச்சிட்டு இடது பக்கத்தில் ஒரு மேப்பை வச்சு குறிக்கலாம். அதுக்கு மேலே கூடுதலாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா அடுத்த ஒரு ஸ்லைடை க்ரியேட் பண்ணிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ அடுத்து 4வதாக ஒரு இடத்த டைப் பண்ணுறேன், கல்கத்தா. இந்த ஷேப்ஸ் 6 மாறாமல் பார்த்துக்கணும். இப்போ ஷேப்ஸுக்கான வேலை முடிஞ்சது. மறுபடியும் அதே மெனுவுக்கு சென்று எடிட்டில் இன்சர்ட்டில் போய்ட்டு அதே ஷேப்ஸில் நான் ஒரு ஆங்கிள், அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்ஸ் ஒன்றா கொண்டு வரேன். ஏன் அந்த ரவுண்ட் ஷேப்ஸ் வரும்னா ஒரு இடங்களை குறிக்கிறதுக்கு புள்ளி மாதிரி. இப்போ அங்கே சென்னை, மும்பை, புது டெல்லி, கல்கத்தா, கொச்சி இருக்கு இல்லையா, அந்த வரிசையாக அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நாம் மேப்பில் அந்தந்த எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல நம்ம குறிக்க ஆரம்பிச்சிடணும். மேப்புக்கான இடங்கள் அந்த இடங்களை குறிச்சாச்சு. அடுத்து இந்த ஒவ்வொரு ஷேப்ஸுக்கான அந்த கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு மெனுவில் அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு மெனுவில் மேலே இருக்கக்கூடிய மெனு ஃபார்மட் போனீங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்ஸுக்கான கலர்ஸை மாற்றிக்கலாம். கொஞ்சம் டார்க்காகவே இருந்தால் நல்லது. பேக்ரவுண்டு லைட்டாகவும் லெட்டர்ஸ் வந்து டார்க்காகவும் இருந்துச்சு நல்லது. அதே மாதிரி மேப்பில் உள்ள அந்த ஷேப்ஸு கொஞ்சம் நல்லா டார்க் கலர் இருந்தாவே
மாணவர்களுக்கு பார்ப்பதற்கு கொஞ்சம் எளிதாக தெரியும். முதல் மூன்று படிகளை வெற்றிகரமாகவே நம்ம முடிச்சிட்டோம். அது என்னென்னா, மேப்பு அவுட்லைனை இன்சர்ட் பண்ணி ஒரு கொண்டு வந்துட்டோம், உள்ளே கொண்டு வந்தாச்சு ஸ்லைடில். அடுத்து அந்த மேப்பில் எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணியாச்சு. அடுத்து அந்த டெக்ஸ்ட்டில் கொடுக்கப்பட்ட இடங்களை மேப்பில் ஷேப்ஸ் வச்சு குறிச்சிட்டோம். இப்போ அடுத்து நாலாவதாக ஒரு முக்கியமான பணி செய்ய போகிறோம், அதுதான் அனிமேஷன். மெனுவில் அனிமேஷனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்ம அனிமேஷன் செய்கிற வியூஸ் பார்க்குறதுக்காக அந்த அனிமேஷன் பேன் அப்படிங்கிறத டைப் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டால் ரைட் சைடில் அனிமேஷன் பேன் கிளிக் அது ஓப்பன் ஆகும், விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ மேப் அவுட்லைன், அதுக்கப்புறம் 10 ஷேப்ஸ் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். 5 ஷேப் வந்து இடங்களுக்கான பெயர்கள், அடுத்த 5 இடம் குறிக்கப்பட்ட இடங்கள். இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆட் அனிமேஷன் கொடுக்குறோம். இப்போ அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஆட் அனிமேஷன் போய் நம்ம என்ன பண்ணுறோம், மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். இது ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் ஆட் அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் ஒவ்வொரு அனிமேஷன் அது வந்து நம்ம டெமாவே காமிக்கும். இப்போ இது நமக்கு எந்த வகை வேணும்னாலும் நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த ஷேப்ஸ் எல்லாத்துக்குமே அப்பியர் தான் கொடுக்குறேன். இது அப்பியரே போதுமானது, ஏன்னா ஷேப்ஸுக்கு நமக்கு ஒரு எளிமையான முறையில் இருந்தாவே போதும். இப்போ டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுறேன், அப்பியரே கொடுத்துட்றேன். ஸோ மேலே பாருங்கள், அது ஒரு தடவை கொடுத்தோம்னா மேலே அங்கே வந்துடும். ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அப்பியருங்கிறத கிளிக் பண்ணிடுறோம். ஸோ கிளிக் பண்ண நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் கொடுக்க கொடுக்க அனிமேஷன் இங்கே ரைட் சைடு அனிமேஷன் பேனில் அது ஓப்பன் ஆகும். நான் சிம்பிளாகவும் சொல்ல போனால், ஒரு அனிமேஷனை கொடுக்கப்பட்ட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டர் அனிமேஷனை கொடுத்தோம்னா அடுத்து இருக்கக்கூடிய ஷேப்ஸ்லேயும் அந்த அனிமேஷன் ஆட் ஆகிக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ப்ரைமரி லெவலில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு தெளிவான பிறகு நீங்கள் இந்த சிம்பிளான டெக்னிக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸ்க்ரீனை பார்த்தாவே தெரியும் போதுமானது. இப்போ டெக்ஸ்ட்டு கொடுத்தப்பட்ட டெக்ஸ்ட்டு, அதாவது 5 இடங்கள் கொடுக்க மட்டும் இல்லையா, அந்த 5 இடங்களுக்குள்ள அனிமேஷனை நம்ம கொடுத்துட்டோம். அந்த ரெக்டாங்கிள் எல்லாத்துக்குமே ஒரு அனிமேஷன் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ உள்ள மேப்பில் அந்த குறிக்கப்பட்ட இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்போ அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸ்க்ரீனை கொஞ்சம் தவறாமல் பாருங்கள். ஒவ்வொரு அந்த அனிமேஷன் அதுக்கு நேராக கர்சரை கொண்டு போயிட்டு அந்த ஷேப்ஸ் குறிக்கப்பட்ட அந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அனிமேஷன் போங்க. அதே ஃபாலோ தான் மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் போயிட்டு இதில் நமக்கு தேவையான ஒரு அனிமேஷனை கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு மாணவர்களை அட்ராக்ட் பண்ணணும், அதே நேரத்தில் அவங்கள கவனிக்க வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அனிமேஷனை, கொஞ்சம் வித்தியாசமான அனிமேஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் உதாரணமாக நான் கம்ப்ரஸ் அப்படிங்கிற அனிமேஷனை இது பண்ணுறேன், ஏன்னா அது கொஞ்சம் பெருசாகி அப்படி பிளிங்க் ஆகும் அதனால். ஸோ நான் கம்ப்ரஸ் அப்படிங்கிற அனிமேஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த அனிமேஷனை கொடுக்குறேன், கம்ப்ரஸ் அப்படிங்கிற அனிமேஷனை கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்குள்ள அந்த அந்த இடங்களை ஷேப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் போயிட்டு கம்ப்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்து கொடுத்துக்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் எளிமையானாலும் கூட நீங்கள் அந்த ஆட் அனிமேஷன் போயிட்டு அதுக்கும் கீழே கூடிய அந்த பெயிண்டரை கூட கொடுக்கலாம். இதுவே எளிமையானதான். இந்த இப்போ கொடுக்குற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் போதுமானது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம அனிமேஷன்ஸை கொடுத்துட்றோம். அந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் பெயிண்டர் கொடுத்துட்டினாவே அது எல்லாத்துக்குமே ஆட் ஆகிக்கும். அது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏற்கனவே அனிமேஷன் கொடுக்கப்பட்ட ஒரு ஷேப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே மேலே மெனுவில் போய்ட்டு அனிமேஷன் பெயிண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து எதுக்கு நீங்கள் அனிமேஷன் கொடுக்க போகிறீங்களோ அந்த இதுக்கு நேராக கர்சரை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அதே அனிமேஷனுக்குள்ள அந்த இது அனிமேஷன்
அங்கே ஆட் ஆகிக்கும். இப்போ நம்ம 10 ஷேப்ஸுக்கும் அனிமேஷன் கொடுத்துட்டோம். ரைட் சைடு அனிமேஷன் பேனில் நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும், 10 ஷேப்ஸுக்கு உள்ள அனிமேஷன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு இந்த கொடுக்கப்பட்ட அனிமேஷன்ஸ்கள் அதுக்குள்ள ஷேப்ஸு வரிசையாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ புது டெல்லி, அந்த புது டெல்லிக்கான இடங்கள் வரிசையாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்போ அங்கே வரிசையாக இல்லை, அதை கொஞ்சம் நம்ம மேலே அனிமேஷன் பேரில் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணுறோம். இப்படி ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த இப்போ 5 இடங்களும் மேப்பில் குறிக்கப்பட்ட 5 இடங்களும் 6 இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில், நான் அது 1-2 ஒரு சில இடங்கள் 6 இல்லாமல் இருக்குது, குறிக்கப்பட்ட பகுதியும் அந்த ஷேப்ஸும் 6 இல்லாமல் இருக்குது. நான் அதை முத என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனில் வரிசைப்படுத்தி வச்சுக்கிறேன். இது ஏன் வரிசைப்படுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம எஃபெக்ட் ஆப்ஷனில் ஒரு ட்ரிகர் கொடுக்கும்போது அது சரியான முறையில் இருந்துச்சுன்னா நமக்கு எளிமையாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. இல்லைன்னா நம்ம 6 மாறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இப்போ அடுத்த கட்டமாக நம்ம செய்ய வேண்டிய வேலை, புது டெல்லி முதலாவது இடத்துக்கு நம்ம இன்னும் ஒரு எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு அனிமேஷன் பாயிண்ட் போயிட்டு அதை கிளிக் பண்ணுறோம். ரைட் சைடு அதில் எஃபெக்ட் ஆப்ஷனை கொடுக்குறோம். இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் எஃபெக்ட் அப்படிங்கிற பகுதியை கிளிக் பண்ணிட்டு ஆஃப்டர் அனிமேஷன் அப்படிங்கிற டேப்புக்கு போயிடுறோம். ஸ்க்ரீனில் பாருங்கள், அதில் டிஃபால்ட்டாக டோன் டிம் இருக்கும். அதை விட்டுட்டு ஹைட் ஆன் நெக்ஸ்ட் மவுஸ் கிளிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் ஸ்க்ரீனில் வரும்போது சொல்கிறேன். அடுத்து டைமிங் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே டிஃபால்ட்டாக 1 செகண்ட் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அது நமக்கு அனிமேஷன் வர்றது கொஞ்சம் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு மீடியம் லெவலில் நான் வைக்கிறேன். ஸோ டைமிங் முடிக்கிறோம். இப்போ நம்ம பாடத்தோட அந்த வீடியோவோட தலைப்புக்கு நம்ம வர்றோம், அதாவது பவர் பாயிண்ட் ட்ரிகர். இப்போ ட்ரிகர் கொடுக்க போகிறோம். எங்கே டெல்லி குறிக்கப்பட்ட இடத்த நம்ம ட்ரிகர் கொடுக்க போகிறோம். அது எதை கிளிக் பண்ணால் அங்கே வந்து பிளிங்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அது கொடுத்து சொல்கிறது. இப்போ ஆஃப்டர் த கிளிக் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ரவுண்ட் கார்னர்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். அது 9வது. நம்ம ஆர்டர் பிரகாரம் வச்சுருக்கோம், அதனால் நமக்கு வரிசைப்படுத்தி அப்படியே கிளிக் பண்ணிடலாம். 1வது தான் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி முடித்தாச்சு. ஸ்க்ரீனை பாருங்கள். இப்போ ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்த பிறகு இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் நீங்கள் ஸ்லைடு மோடாக போடுங்க, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்லைடு மோட் ஓப்பன் ஆகிடுச்சு, பவர் பாயிண்ட் ஸ்லைடு. இப்போ புது டெல்லி வந்துச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணுறோம். மேக்ஸிமம் நம்ம ட்ரிகர் கொடுத்தது ஒர்க் ஆகுது அப்படின்னாவே அந்த இடத்துக்கு கொண்டு போனோம்னா கை வரும், ஹேண்டு மாதிரி வரும். இல்லை அப்படின்னா ஆரோ தான் வரும். இப்போ நம்ம ஒர்க் ஆகுது, அப்போ புது டெல்லி அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அங்கே கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுது, அந்த இடம் வந்து வருது. இப்போ மறுபடியும் அந்த புது டெல்லினா வச்சு கிளிக் பண்ணோம்னா அந்த இடம் மறைஞ்சிடும். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், டோன் டிம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த அதை எஃபெக்ட் ஆப்ஷனில் அதை கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனே பாருங்கள். எஃபெக்ட் ஆப்ஷன் போகிறோம், சென்னை பகுதிக்கு நான் கொடுக்குறேன். இந்த டோன் டிம் அப்படிங்கிறத மாற்றிட்டு ஹைட் ஆன் நெக்ஸ்ட் மவுஸ் கிளிக், மவுஸ் கிளிக்குங்கிறத கொடுக்குறேன். மீடியம் லெவல் ட்ரிகர் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ 2வது இருக்கிறதுனால அந்த 2வது ரெக்டாங்கிள் கார்னரை நம்ம கொடுக்குறோம். ஓகே கொடுத்துறோம். அதே மாதிரி 3வது இடத்துக்கும் அதே மாதிரி போயிட்டு ரைட் சைடு போயிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் போகிறோம். இப்போ எஃபெக்ட் ஆப்ஷனில் இந்த எஃபெக்டில் டோன் டிம் இருக்கும், அதை விட்டுட்டு அடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹைட் ஆன் நெக்ஸ்ட் மவுஸ் கிளிக்கை கொடுக்குறோம். அப்படி கொடுத்தாதான் அங்கே நம்ம திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மீடியம் சைஸ் கொடுக்குறோம், சாரி டூரேஷன் மீடியம் கொடுக்குறோம். அடுத்து ட்ரிகரில் போய்ட்டு 3வதாக இருக்கக்கூடிய அந்த கார்னர்ஸை 11th கார்னர்ஸை கொடுக்குறோம். ஸோ இது மாதிரியும் ஒரு ஸ்டெப் செய்யலாம். இன்னும் எளிமையாக செய்யணும்னா இப்போ அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதாவது அனிமேஷன் பேனில் ஆட் அனிமேஷன் பக்கத்தில்
கீழே ட்ரிகர்னே இருக்கும். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் நம்ம எப்படி தான் இது பண்ணாலும் எஃபெக்ட் ஆப்ஷன் போயிட்டு நம்ம கைட் ஆன் நெக்ஸ்ட் மவுத் கிளீஸை வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு பிறகு அங்கே இந்த டைமிங் வந்து வேணால் நம்ம இங்கே அனிமேஷன் பெனில் வச்சே நம்ம இழுத்து விட்டுக்கலாம். எவ்வளோ நேரத்தில் அது வரணும் அப்படிங்கிறத நம்ம கர்சரை வச்சு இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம அந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ட்ரிகருங்கிறத கிளிக் பண்ணோம்னா அந்த அதுக்கான எல்லா ஷேப்ஸும் வரும். அதில் நாலாவது இருக்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த 12 கொடுத்துட்டேன். இது மாதிரியும் ஒரு இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இங்கே போய் நம்ம மெனுவில் போய் அதுக்கப்புறம் கொடுத்து செய்கிறத விட இது வந்து கொஞ்சம் சிம்பிளானது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 5வது கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி கொடுத்தாலும் எஃபெக்ட் ஆப்ஷனில் அந்த டோன் டீம் அப்படிங்கிறத நம்ம அந்த மெனுவுக்கு போய் தான் செய்யணும். வழக்கமாக செய்கிறது தான் செய்யணும், அந்த ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அந்த டைமிங்கையும் அந்த ட்ரிகரையும் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஷார்ட்கட்டில் மேலேயே அந்த ஸ்க்ரீனை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இப்போ டைமிங்கே இழுத்து விட்றேன் கர்சர் வச்சு. அதுக்கப்புறம் இந்த குச்சிங்கிற இடத்த நான் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஆன் கிளிக்காக போயிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய அதை காரணத்தை கொடுத்துறேன். இவ்வளோதாங்க ஒரு பவர் பாயிண்டில் ஒரு மேப்பு கொடுத்தாச்சு, மேப்புக்கான இடத்த கொடுத்தாச்சு, அதுக்கான அனிமேஷன் கொடுத்தாச்சு. அதன் பிறகு அந்த அனிமேஷன் வந்த பிறகு ட்ரிகர் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ட்ரிகரை யூஸ் பண்ணி எப்படி நாம் வந்து மாணவர்களுக்கு ஸ்லைடில் முழுவதும் இயக்கி காமிக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய வீடியோவோட ஃபைனல் கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் ஸ்லைடு வியூ போகிறோம். ஒவ்வொரு இதுவும் நம்ம சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அங்கே பாருங்கள் அங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவே கிளிக் பண்ணினே தெரியும். நீங்கள் இப்போ ஸ்லைடு ஓப்பன் பண்ணால் ஸ்லைடு போகாமே நீங்கள் அதை பார்க்க முடியும். இப்போ நம்ம ஸ்லைடு வந்தாச்சு. இப்போ 5 இடங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 5 இடங்களையும் நம்ம டேப் தட்டிடுறோம். இப்போ அந்த 5 இடங்களும் வந்துருச்சு. இப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னே ஒவ்வொரு இடங்களும் அங்கே பிளிங்க் ஆகுது மேப்பில். எந்த இடத்துல இப்போ சென்னைனா சென்னை இருக்கிற இடத்துல பிளிங்க் ஆகுது, கொல்கத்தாங்கிற இடத்துல அனிமேஷனோட அந்த இடம் பிளிங்க் ஆகுது, மும்பை அப்படிங்கிற இடத்துல அந்த இடம் பிளிங்க் ஆகுது, கொச்சி கொடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி ஒரு மாணவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்போ அதுக்கு தான் அந்த பாருங்கள் மறுபடியும் அந்த ஹைட் ஆஃப்டர் அனிமேஷன் கொடுத்ததுனால அந்த மறுபடியும் கிளிக் பண்ணோம்னா அது போயிடும். இப்போ மறுபடியும் அது வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணலாம். ஸோ எகைன் எகைன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை சொல்லி கொடுக்க முடியும். இவ்வளோ தான் ஒரு வரைபடத்தை ஒரு பவர் பாயிண்ட் ட்ரிகர் மூலமாக மாணவர்களுக்கு மிக துல்லியமாக விளக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.